நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது கைகொடுக்கும் கை யூடியூப் சேனல். நண்பர்களே, இந்த சேனலில் மாற்றுத்திறனால் சந்திக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள், பல்வேறு தகவல்களை பற்றி தொடர்ச்சியாக பேசிகிட்டு இருக்கோம். அந்த இடத்துல இன்றைக்கி நம்ம என்ன பேச போகிறோம்னா, உலக அளவிலும் இந்திய அளவிலும் மாற்றுத்திறனாளியுடைய நிலை எவ்வாறு இருக்கிறது என்பதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நண்பர்களே, ஐக்கிய நாடுகள் சபை கணக்கெடுப்பின்படி ஒட்டுமொத்த மக்கள் தொகையில் 15% மாற்றுத்திறனாளிகள் இருப்பதாக ஒரு ஆய்வறிக்கை சொல்கிறது. அந்த அடிப்படையில் மாற்றுத்திறனாளிகளுடைய சமூக பொருளாதார நிலைமை அகில இந்திய அளவிலும் எவ்வாறு இருக்கிறது என்பதை பற்றி நமக்கு சில தரவுகள் கிடைத்திருக்கின்றன. அந்த தரவுகளை உங்களிடம் கொண்டு சேர்ப்பதற்காக, மாற்றுத்திறனாளியுடைய நிலை எவ்வாறெல்லாம் இருக்கிறது என்பதை அனைத்து மாற்றுத்திறனாளிகளுக்கும் புரிய வைப்பதற்காக இந்த காணொளியை உங்களுக்கு நான் வழங்குகிறேன். அந்த அடிப்படையிலே மாற்றுத்திறனாளிகள் உலகம் முழுவதும் பல்வேறு உடல் உபாதைகளால் மாற்றுத்திறனாளியாக மாற்றப்படுகின்றனர். இயற்கை பேரழிவுகளால் மாற்றுத்திறனாளிகளாக மாற்றப்படுகின்றனர். அதேபோல் போர் உள்ளிட்ட சூழல்களினாலும் மாற்றுத்திறனாளிகளாக மாற்றப்படுகின்றன. கலவரம் இது போன்ற சூழ்நிலைகளாலும் மாற்றுத்திறனாளிகளாக உருவாக்கப்படுகிறார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே மாற்றுத்திறனாளிகளுடைய உலக சூழலை பற்றி நாம் பார்க்கிற போது, கிட்டத்தட்ட 1/5 மக்கள் உடல் அல்லது உள ரீதியாக பாதிக்கப்பட்டு ஊனமுற்றோராக வாழ்வதாக ஐக்கிய நாடுகள் சபையின் முன்முயற்சியில் உலக சுகாதார நிறுவனமும் மற்றும் உலக வங்கியும் இணைந்து 2011 ஜூன் 9 அன்று வெளியிடப்பட்ட ஊனமுற்றோர் குறித்த முதல் உலக அறிக்கை தெரிவிக்கிறது. இது உலக மக்கள் தொகையில் 15%. ஆனால் 2023 மார்ச் மாதம் உலக சுகாதார நிறுவனம் வெளியிட்டுள்ள அறிக்கையின்படி, வயது முதிர்வு உள்ளிட்ட காரணங்களால் உலக மக்கள் தொகையில் 1.3 பில்லியன், அதாவது 130 கோடி மக்கள் மாற்றுத்திறனாளிகளாக உயர்ந்திருப்பதாக அறிக்கை தெரிவிக்கிறது. உலக மக்கள் தொகையில் இது 16% அல்லது 1/6 மாற்றுத்திறனாளி என்பதாக அதிகரித்திருக்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. மாற்றுத்திறனாளிகளில் பலர் 20 வயதை அடைவதற்கு முன்பே இறந்து விடுவதாகவும், மனச்சோர்வு, ஆஸ்துமா, நீரிழிவு நோய், பக்கவாதம், உடல் பருமன் மற்றும் மோசமான வாய் சம்பந்தப்பட்ட நோய்களால் பாதிக்கப்படுகின்றன என்றும், இந்நோய்களால் சாதாரண நபர்கள் எதிர்கொள்வதை விட மாற்றுத்திறனாளிகள் 2 மடங்கு அபாயத்தை எதிர்கொள்கின்றனர் என்றும் இந்த அறிக்கையானது நமக்கு தெரிவிக்கிறது. இது மட்டுமில்லை, தடையற்ற சூழல், அணுக முடியாத மற்றும் பயன்படுத்த முடியாத போக்குவரத்து கட்டமைப்பை பயன்படுத்துவதற்கு சாதாரண நபர்களை விட மாற்றுத்திறனாளிகள் 15 மடங்கு சிரமங்களை சந்திக்க வேண்டியுள்ளது. மாற்றுத்திறனாளி என்பதால் பாகுபாடுகளுக்கு உள்ளாக்கப்படுவதாகவும், வறுமை, கல்வி மற்றும் வேலைவாய்ப்பிலிருந்து விலக்கி வைக்கப்படுவதாகவும், சமதளப்பட்ட சுகாதாரமான கட்டமைப்புகளில் எழும் ஏற்றத்தாழ்வான பிரச்சனைகளை சாதாரண நபர்கள் சந்திப்பதை விட மாற்றுத்திறனாளிகள் மோசமான பாதிப்புகளை சந்திக்கின்றனர் என்றும் இந்த அறிக்கையானது கூறுகிறது. இது சற்றேறக்கூடிய உலகம் முழுவதும் நடைபெற்றக்கூடிய நிகழ்வுகளிலே ஒரு துளி அளவிற்கு தான், நான் சொல்கிறது 1% அளவுக்கு தான் நமக்கு செய்தி கிடச்சிருக்கு. உண்மையிலேயே இன்றைக்கி இஸ்ரேல் பாலஸ்தீன போர் நடந்துட்டுருக்கு, ரஷ்யா உக்ரைன் போர் நடந்துட்டுருக்கு. உக்ரைன் போர் வந்து கிட்டத்தட்ட 1 வருடத்துக்கு மேலாக நடந்துட்டுருக்கு. பாலஸ்தீன போர் 100 நாட்களை கடந்து போயிட்டுருக்கு. கிட்டத்தட்ட 2ம் உலகப் போரில் இறந்தவர்களை விட உலகம் முழுவதும் பல்வேறு நாடுகள் போட்டி போட்டுக்கொண்டு தங்களுடைய வலிமையை காண்பிப்பதற்காக பல்வேறு காரணங்களால் போர்களுக்கு தள்ளப்பட்டு உலகம் முழுவதும் நடைபெற்ற 2ம் உலகப் போரில் இறந்தவர்களுடைய எண்ணிக்கையை விட இந்த 100 நாளில் இஸ்ரேல் பாலஸ்தீனத்தின் மேல் தொடுத்த தாக்குதலால் இறந்தவர்களுடைய எண்ணிக்கை அதிகம் என்று ஒரு ஆய்வறிக்கை சொல்கிறது. இறந்தவர்களே 22,000 மேல் இருக்கிற போது காயமடைந்தவர்கள், உடல் ஊனமுற்றவர்கள் இதைவிட பல மடங்கு எண்ணிக்கை இருக்கும் என்பதை தான் நாம் பார்க்க முடிகிறது. அப்போ நாம் விரும்புவது அமைதியான சூழலுடன் கூடிய உலகம், போர்களற்ற உலகம், கலவரமற்ற உலகம், அன்பு மனிதனையும் தலைத்திருக்கிற உலகத்தை தான் நாம் தொடர்ந்து விரும்புகிறோம் என்பதைத்தான்
மாற்றுத்திறனாளிகளை நாம் எதிர்கொள்ளக்கூடிய பல்வேறு சவால்களையும் பல்வேறு இன்னல்களையும் மனதில் வைத்து நாம் அனுபவிக்கக்கூடிய கஷ்டத்தை வேறு யாரும் அனுபவிக்கக்கூடாது என்கிற எண்ணத்தின் அடிப்படையில் உலக மக்களுக்கு வேண்டுகோளாக விடுக்கிறோம். உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய நம்மை வழிநடத்தி செல்லக்கூடிய தலைவர்கள் இதை மனதில் வைத்து மாற்றுத்திறனாளிகள் இல்லாத சமுதாயத்தை படைப்பதற்கான வழிவகைகளை ஏற்படுத்த வேண்டும் என்று இந்த காணொலி வாயிலாக கேட்டுக்கொள்கிறோம். அடுத்ததாக இந்திய சூழல் எப்படி இருக்குது அப்படின்னா, இந்தியா உள்ளிட்ட வளரும் மற்றும் ஏழை நாடுகளில் ஏற்கனவே நாம் சொன்ன 16% விட கூடுதலாக இருக்கும் என்று இந்த அறிக்கையை எச்சரிக்கிறது. 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்திய அரசால் எடுக்கப்பட்ட ஒரு கணக்கெடுப்பின்படி 2,68,14,994 பேர், அதாவது 2.21% பேர், தமிழகத்தில் 11,79,963 பேர், அதாவது 1.64% மாற்றுத்திறனாளிகள் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கு. இது உண்மையா அப்படிங்கிறதுலாம் உங்களுடைய கவனத்துக்கே விட்டுக்கிறேன். கண்டிப்பாக இது அறிக்கை வேணால் சொல்லுமே ஒழிய இதை விட பல மடங்கு மாற்றுத்திறனாளிகள் இந்தியாவில் இருக்கிறார்கள், தமிழகத்தில் இருக்கிறார்கள் என்பதைத்தான் நாம் இங்கே குறிப்பிட வேண்டியிருக்கு. ஊனமுற்றோர் குறித்த இதுவரை எடுக்கப்பட்ட கணக்கெடுப்புகள் அனைத்துமே அறிவியல் பூர்வமற்றது என்பதே நம்முடைய நிலைப்பாடாகும். முழுமையான அறிவியல் பூர்வமான கணக்கெடுப்பு நடத்த வேண்டுமென நாம் தொடர்ந்து மத்திய அரசை வலியுறுத்தி வருகிறோம். இந்த கணக்கீடு என்பது மாற்றுத்திறனாளிகளுக்கான 95 உருவாக்கப்பட்டு 2016 வரை அமலில் இருந்த பழைய மாற்றுத்திறனாளிகள் சட்டத்தில் உள்ள 7 வகையான பிரிவினரை மட்டுமே எடுக்கப்பட்டதாகும். நான் உங்களுக்கு ஏற்கனவே பல முறை சொல்லியிருக்கேன், 2016 முன்னர் இந்தியாவில் 7 அல்லது 8 வகையான பிரிவினரை மாற்றுத்திறனாளிகளாக அங்கீகாரம் செய்யப்பட்டனர். 2016 பிறகு 21 வகையான பிரிவினர் மாற்றுத்திறனாளிகளாக அடையாளம் காணப்பட்டுள்ளனர். அப்போ இந்த 7 வகையான பிரிவினரை எடுத்ததே இவ்வளவு அப்படின்னா, இந்த 21 வகையான பிரிவினரை நாம் உள்ளடக்கி எடுத்திருந்தால் எவ்வளவு மாற்றுத்திறனாளிகள் அதிகரித்திருப்பார்கள்? அப்போ இந்த கணக்கு என்பது உண்மைக்கு மாறானது. நாம் உடனடியாக தமிழக அரசையும் அதேபோல் ஒன்றிய அரசையும் நாம் வலியுறுத்துவது தொடர்ச்சியாக இது போன்ற கணக்கெடுப்பை அறிவியல் பூர்வமாக எடுக்க வேண்டும், வீடு வீடாக சென்று எடுக்க வேண்டும், உண்மையான புள்ளி விவரங்களோடு இந்த கணக்கெடுப்பு இருக்க வேண்டும் என்பதைத்தான் நாம் வலியுறுத்துகிறோம். நம்முடைய இந்த பழைய சட்டத்துக்கு பதிலாக நம்முடைய தமிழ்நாடு அனைத்தொகை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்பு உரிமைக்கான சங்கம் தொடர்ச்சியாக நடத்திய போராட்டத்தின் அடிப்படையில் 2016 டிசம்பரில் மாற்றுத்திறனாளிகள் சட்டம் 2016 இயற்றப்பட்டு தற்போது 21 வகையான பிரிவினர் மாற்றுத்திறனாளியாக அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறார். யார் இந்த 21 வகை பிரிவினர்? பார்வையற்றோர், பிளைண்ட்னஸ்னு சொல்லுவாங்க, மங்கலான பார்வை உடையவர்கள், லோவிஷன், தொழுநோய் பாதித்து குணமடைந்தோர், லெப்ரசி கியூர்டு பெர்சன்ஸ், காது கேளாதோர், ஹியரிங் இம்பேர்மெண்ட், டெஃப் அண்ட் ஹார்ட் ஹியரிங், உடல் ஊனமுற்றோர், லோகோமோட்டோர் டிசபிலிட்டி, உயர வளர்ச்சி தடைபட்டோர், டிவர்ஃபிசம், மனவளர்ச்சி குன்றியோர், இன்டலெக்சுவல் டிசபிலிட்டி, மனநோய் பாதித்தோர், மென்டல் இல்னஸ், புறச்சூழல் சிந்தனை உடையோர், ஆர்டிசம் ஸ்பெக்ட்ரம் டிசார்டர், மூளை முடக்குவாதம் செரிபல் பால்சி, தசைச்சிதைவு மஸ்குலர் டிஸ்டபி, தீவிர நரம்பு மண்டல பாதிப்பு, குறிப்பிட்ட வகையிலான கற்றல் குறைபாடு ஸ்பெசிஃபிக் லேர்னிங் டிசபிலிட்டி, ஒன்றுக்கும் மேற்பட்ட திசுக்களின் பகுதிகள் இறுகி போகுதல், பேசும் திறன் பாதிப்பு ஸ்பீச் அண்ட் லாங்குவேஜ் டிசபிலிட்டி, சிவப்பு அணுக்கள் இல்லாத நோய் தலசீமியா, இரத்தம் உறையாமை ஹீமோபிலியா, அறிவால் சிவப்பணு சோகை, ஒன்றுக்கும் மேற்பட்ட ஊனம் மல்டிபிள் டிசபிலிட்டிஸ் இன்க்ளூடிங் டெஃப் பிளைண்ட்னஸ், ஆசிட் வீச்சுக்கு உள்ளாகி பாதிக்கப்பட்டோர் ஆசிட் அட்டாக் விக்டிம், உடல் தளர்ச்சி நோய் பார்க்கின்சன் டிசீஸ். ஆக இந்த 21 வகையான உடல் ஊனத்தை அங்கீகரித்திருக்கிறது. மாற்றுத்திறனாளிகள் உருவாவதற்கு வறுமை நோய், விபத்துகள், கலவரங்கள், போர், மோசமான சமூக சுற்றுப்புற சூழல்கள், பல்வேறு கட்டமைப்புகள் மற்றும் மரபு ரீதியான காரணங்களை அடிப்படை காரணிகளாக அமைவதாக பல ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. மாற்றுத்திறனாளிகள் பெரும் எண்ணிக்கையில் ஏழை நடுத்தர குடும்பங்களைச் சார்ந்தவர்களாக இருக்கிறார்கள். மாற்றுத்திறனாளி உள்ள குடும்பங்கள் மேலும் மேலும் வறுமையில் தள்ளப்படுவதாக ஐக்கிய நாடுகள் சபையின் 2007 மாற்றுத்திறனாளிகளுக்கான உலக கன்வென்ஷன் தெரிவிப்பதை இங்கே நாம் உங்களுக்கு சொல்ல வேண்டியிருக்கிறது. இது வந்து 2007, ஆனால் இன்றைக்கு இதைவிட பல மடங்கு மோசமாக வறுமையின் பிடியில் மாற்றுத்திறனாளிகள்
தள்ளப்பட்டிருப்பதை தான் நாம் பார்க்கிறோம். மாற்றுத்திறனாளிக்கான அடையாள அட்டை, பராமரிப்பு உதவித்தொகை, 35 கிலோ உணவு தானியம் பெறுவதற்கான அந்தியோதய அன்ன யோஜனா ஏஏஒய் ரேஷன் அட்டைகள், ரயில் பேருந்து பயணச் சலுகைகள், உபகரணங்கள், கல்வி, வேலைவாய்ப்பு, இருப்பிடம் உள்ளிட்ட சமூக பாதுகாப்பு, தடையில்லா சூழல் ஆகிய அடிப்படையான வசதிகள் எதுவும் கிடைக்காமல் மாற்றுத்திறனாளிகள் தொடர்ச்சியாக தமிழகத்தில் தவியாய் தவிப்பதை நாம் தொடர்ச்சியாக பார்க்க முடிகிறது. தமிழ்நாட்டில் 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி பார்வைத்திறன் பாதிக்கப்பட்டவர்கள் 1,27,405, கேட்கும் மற்றும் பேசும் திறன் பாதித்தோர் 3,318, உடல் ஊனமுற்றோர் 2,87,241, மனவளர்ச்சி பாதித்தோர் 1,847, மனநோய் பாதித்தோர் 32,964, தசைச்சரிவு நோய் பாதித்தோர் 92,796, பிற வகையிலான மாற்றுத்திறனாளிகள் 2,38,392 என மொத்தம் 11,79,963 மாற்றுத்திறனாளிகள் உள்ளதாக 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பு தெரிவிப்பதாக நாம் பார்க்கிறோம். ஆக நண்பர்களே, இது ஒரு குறுகிய ஒரு ஆய்வறிக்கை நமக்கு கிடைத்தது. இந்த ஆய்வறிக்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது என்னவென்றால், நமக்கு வந்து எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கிறது என்பதை ஒவ்வொரு ஆய்வறிக்கைகளும் சுட்டி காட்டினாலும் கூட, ஒவ்வொரு விஷயத்திலும் நாம் எந்த அளவுக்கு பின்தங்கியிருக்கிறோம் என்பதை உலகரங்கில் ஐக்கிய நாடுகள் சபையும் இந்திய அளவில் செயல்படக்கூடிய பல்வேறு நிறுவனங்களும் எடுத்துரைத்தும் கூட, ஒன்றிய அரசும் சரி மாநில அரசும் சரி மாற்றுத்திறனாளிகளுக்கு தேவையான அடிப்படையான கட்டமைப்புகளை உருவாக்குவதற்கோ, வேலைவாய்ப்பை உருவாக்குவதற்கோ, சுயதொழில் புரிவதற்கான வாய்ப்புகளை உருவாக்குவதற்கோ இங்கே வந்து செய்யவில்லை என்பதைத்தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அவர்கள் செய்கிறார்கள் என்று சொன்னாலும் கூட செய்வது போதுமான அளவுக்கு மாற்றுத்திறனாளிக்கு சென்று சேரவில்லை. மாற்றுத்திறனாளிகள் இதனால் மிக கடுமையாக தொடர்ச்சியாக பாதிக்கப்படக்கூடிய சூழ்நிலை என்பது இருக்கிறது. ஆகவே இந்த அறிக்கையின் அடிப்படையில் ஒன்றிய அரசும் மாநில அரசும் இணைந்து தொடர்ச்சியாக மாற்றுத்திறனாளிக்கு என்னவெல்லாம் செய்ய வேண்டும், மாற்றுத்திறனாளிக்கு என்ன எது செய்தால் அவர்களுக்கு நன்மை பயக்கும் என்கிற விஷயத்தை உள்வாங்கிக் கொண்டு, எங்களை போன்ற சங்கங்களையும் கூட வைத்துக்கொண்டு, எங்களுடைய ஆலோசனைகளையும் பெற்றுக்கொண்டு, மாற்றுத்திறனாளிகள் வாழ்வு வளம் பெற நீங்கள் உழைக்க வேண்டும். நீங்கள் எந்த அளவுக்கு எங்களுக்கான திட்டங்களை அறிவிக்கிறீர்களோ அந்த திட்டங்களை உள்வாங்கிக் கொண்டு நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையில் பொருளாதாரம், தடையற்ற சூழல் உள்ளிட்ட அனைத்து விஷயங்களும் மேம்பட்டு எங்களுடைய வாழ்க்கையை சிறப்படைய நாங்களும் பாடுபடுவோம் என்று சொல்லிக்கொண்டு உங்களிடம் விடுகிறேன். நண்பர்களே, இந்த காணொலி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கு நம்புறேன். இந்த காணொலி பற்றிய விமர்சனங்களை கமெண்ட்ஸில் போடுங்க. மறக்காமல் நம்முடைய கை கொடுக்கும் கை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதோடு சேர்த்து வாட்ஸ்அப்லேயும் டெலிகிராம்லையும் கை கொடுக்கும் கை என்கிற பேரால் வரக்கூடிய அந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி பயனடையுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இந்த ரெண்டு சேனலுடைய லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொண்டு உங்களிடம் கேட்டுக்கொண்டு உங்களிடம் விடுகிறேன். நான் உங்கள் நண்பன் பகத்சிங். நன்றி, வணக்கம்.